நடத்த வேண்டிய பாடம்லாம் நடத்தியாச்சு. எது சந்தேகம்னா கேளுங்க. எல்லாமே சந்தேகம் தான். எல்லா கிளாஸையும் விட நம்ம கிளாஸ்ல படிக்கிற எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்களா ஆயிட்டீங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இப்ப பசிக்குது. எல்லாரும் ஒரு பேப்பர் எடுங்க. உங்க வாத்தியா இருக்கு, அதான் அந்த சொக்கனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச பசங்க, பிடிக்காத பசங்க, ஆசைப்பட்டது நிறைவேறினது நிறைவேறாது, என்ன தோணுதோ மனசில் பட்டது பயப்படாமல் எழுதுங்க. உங்களுக்கு பிடிக்காத வாத்தியாரை பற்றி கூட எழுதுங்க. நான் பண்ண தப்போ சுட்டி காட்டுங்க. எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அப்ப பேப்பர் பசங்க பொண்ணுகிட்டையும் பொண்ணுங்க பசங்ககிட்டையும் கொடுத்து மாத்திவோங்க. ஜீவா எழுதின பேப்பர் யார்கிட்ட இருக்கு? வாசி. அன்புள்ள வாத்தியார் அப்பாவுக்கு ஜீவா நித்யானந்தன் சிஎம் எழுதுவது. எனக்கு பிடிச்ச பறவை மயில், பிடிச்ச கலர் சிவப்பு. பஸ்ஸில் ரொம்ப தூரம் போகிறது ரொம்ப பிடிக்கும். நான் உண்டியல்லை 256 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்புறம் மனோன்மணினா கொள்ள பிரியம், அதுக்குத்தான் என்னைய பிடிக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் சனிக்கிழமையும் அறப்பள்ளிக்கூடம் வைக்கிறாங்க, அது தான் கடுப்பாக இருக்கு. மேற்படி எல்லா வாத்தியாரும் நல்ல பாடம் சொல்லி கெடுக்குறீங்க. சொல்லி கொடுக்குறீங்க, கால் போடல. அப்புறம் இங்கிலீஷ் படிக்க கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த அன்பு பயல சுத்தமா பிடிக்கல. என் எதிரி அவன்தான். 7 வகுப்புல அவன் கூட நான் படிக்க மாட்டேன். அவன் இந்த ஸ்கூலை விட்டு போயிடணும், இல்லைனா நான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போய் விடுவேன். இப்படிக்கு தாங்கள் கீழ் பாடி இந்த மாணவன் ஜீவா நித்யானந்தன் சிஎம். உக்கர், அதனது கீழ் பாடி மேல் பாடி தப்பு தப்பா எழுது. அன்பு கரசு பேப்பர் யார் வச்சிருக்கா? படி. அன்பும் பண்பும் பாசமுள்ள வகுப்பாசிரியர் அவர்களுக்கு உங்கள் மாணவன் அன்பு கரசி எழுதுகிறேன். ஆரம்பத்தில் உங்களை பார்த்தா பயமா இருக்கும். இப்ப வாத்தியார்னாலேயே உங்க மேலதான் ரொம்ப இஷ்டம். நீங்க நல்ல வாத்தியார். அது மாதிரி அப்துல் கலாம் அங்கிள்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னால மறக்க முடியாதது திருமயத்தில் படிச்ச என் பழைய ஆனந்தி டீச்சர். நல்லா படிக்கிறவங்களுக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அப்போ பாராட்டுறீங்க. வேறு மெட்ரிகுலேஷன் படித்த பாடத்துக்கும் இங்கே உள்ள பாடத்துக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அங்கே படிக்கும்போது இங்கிலீஷ் பேச முடிஞ்சுது, ஆனால் இங்கே முடியலை. அங்கே வந்து எங்கள் அப்பாவால் பணம் கட்ட முடியலை, இங்கே முடியுது. எல்லா பசங்கக்கிட்டேயும் கூட்டு நாட்டு வச்சுக்கணும் தான் வந்தேன். எல்லாருக்கிட்டேயும் அப்படி ஆகிட்டேன். ஆனால் ஜீவா, குழந்தை வேலு, மணி இவங்கக்கிட்ட தான் ஆக முடியலை. எனக்கு ஜீவாவே இப்போ ரொம்ப பிடிக்குது. ஜீவாவோட கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். ஜீவாவோட போட்டி போடுறதுனால என்னால் முதல் ரேங்கு எடுக்க முடியுது. நீங்கள் சொல்லி என்னோட பேச சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவன் வி அன்பு கர்ஸ் ஐஏஎஸ். ஜீவா, ஸ்கூல் விட்டோன்னு நேராக வீட்டுக்கு வந்துடு. டோன்ட் வரி, எங்கள் அண்ணா வெளியில் வெயிட் பண்ணுது. ஜீவா நில்லுவே. நிற்காத, வா. நான் உங்ககிட்ட பேசணும். முடியாது, போஞ்ச. ஏன் அன்பு அடிக்க நேரமாச்சா? சரி போ, அடிச்சுட்டு வா, பேசுவோம். இந்த விஷயம் அன்புக்கே தெரியும். போ, அவனும் ரெடியாக தான் இருக்கான். நீ அடிச்சா அந்த அடியை வாங்கிக்குவான், திருப்பி அடிக்க மாட்டான். ஜீவா, நீ அன்பு வெறுக்கிறது காரணம் அவனை நீ சரியா புரிஞ்சுக்கள் தெரியுமா? இந்த அன்பு வந்ததுனால உன்கிட்ட எவ்வளவு மாத்தம் தெரியுமா? ஆமா, அவன் வந்ததுனால எனக்கு எல்லாமே போச்சு. லீடர் பதவி, நீ, அக்கா எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டான். இல்லவே இல்லை, சுத்தமே இல்லாத பாண்டனி. இப்ப நீ இவ்வளவு சுத்தமா இருக்கீனா அதுக்கு யாரு காரணம்? வாத்தியாரமா ஏன் மக்குன்னு சொன்னாங்க, அதை மாத்தினது அன்பு தானே? அவன் கூட போட்டி போடலனா 2000 எடுத்திருப்பியா? உங்க அப்பா கிட்ட தான் பேனா பறிச்சு வாங்கியிருப்பியா? எப்பவும் 7 மணிக்கு எந்திரிக்கிறேனம்மா, இப்பெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறோமே, யாருனால?
உன் செட்டு பசங்க அதிக மார்க் எடுக்கிறாங்களா என் செட்டு பசங்க அதிக மார்க் எடுக்கிறாங்களான்னு போட்டி போட்டு இன்னைக்கு கிளாஸ் பூரா ஆள் பாஸ் ஆகுறோமே யாருனால அன்புனால தானே நீயும் அன்புவும் சண்டை போடாம ஃப்ரெண்டா மட்டும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஜீவா இல்ல நீ அன்பு அடிச்சதான் தீர்வேனா தாராளமாடி நான் வர்றேன் இப்பெல்லாம் பேசுனா நம்ம மனசு மாறிடுமா குட்டிமணி இப்ப பாரு ஜீவா கைய சொலட்டுவான் சொல்லல இப்ப பாரு கோபம் ஏறும் அன்புவ தேடுவான் பாரு போய் அன்புவ அடிப்பான் பாரு எனக்கு நொழிக்கலையே எங்க அம்மா சொன்னாங்க இந்த பிள்ளைங்களே அப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம்